ராமேஸ்வரம் முதல் ராஷ்டிரபதி ராஷ்டிரபதி அதை சாதித்து காட்டிய ஒரு மாமனிதன் யார் அப்துல் கலாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தி அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் ஹியூமனிட்டி மனிதநேயத்தின் வாழ்க்கைக்கான அர்த்தம் பொருள் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் மன அமைதிக்காகவும் சந்தோஷத்திற்குமாக தான் நாம் இந்த வாழ்க்கையின் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் நாம் நினைவு கூற வேண்டும். இந்த அவசர உலகத்தில் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்றே தெரியாமல் நாம் வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சற்று திரும்பி பார்க்கும்பொழுது கூட்டு குடும்பம் இருந்த காலம் சென்று, இருவர் இருந்த காலம் சென்று, இரு பிள்ளைகள் இருந்த காலம் சென்று, இன்று ஒரு பிள்ளை காலத்துக்கு அடித்து எல்லா இயற்கை வழிகளும் அடித்து தரமட்டமாகி கட்டடங்களாக உயர்த்திருக்கோம். கொடுத்துட்டு போறேன் உங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தை ஒரு 10 செண்ட் இயற்கை பூமி ஒரு விவசாய பூமி வச்சிருந்தீங்கன்னா அடுத்த தலைமுறை நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அது. இன்னைக்கு அதிக அளவுல வருமானம் பற்றாக்குறையினாலேயோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியினாலேயோ ரெண்டு பேரும் அதிக அளவில் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும்னு ஒரு நோக்கத்துல போயிட்டு இருக்கும் போது என்னன்னா ரெண்டு பேருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஃப்ரஸ்ட்ரேஷன். நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கும், அது வீட்டுக்கு வரும்போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்க பிரதிபலிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய குழந்தைகளிடம் தான் பிறந்த. ஸோ அதுக்கு நம்ம என்ன கத்துக்க வேண்டும் அப்படின்னா, இப்போ வரும்போது கூட ஒரு முக்கியமான ஏதாவது பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஜெயந்தி மா பாலகிருஷ்ணன் அவங்களுடைய ஒரு சின்ன கதை கேட்டிருக்கோம். பேரண்டிங் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேரண்டிங்கிறது என்ன, மிகப்பெரிய பொறுப்பு. அந்த ஒரு பொறுப்பு எடுத்தோன்னா அவங்க அழகா சொன்னாங்க, கூட்டு குடும்பமா இருக்கும்பொழுது நம்முடைய பேரண்டிங்கான தேவைகள் வந்து மிக 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 குறைவு. அந்த பேரண்டிங் நம்ம சுத்தி இருக்கிற அப்பா அம்மா பாட்டி மாமா மச்சான் இவங்க எல்லாமே எல்லாம் சுற்றுவரில் இருக்கும்போது குழந்தைங்க வளர்ற விஷயமே தெரியல. நம்ம கூட இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம், எங்கே இருக்கிற எல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் கூட நம்மளாம் எப்படி வளர்ந்தோம் தெரியலங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்கு சிலருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சுமை கம்மி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அது சுமை கம்மி அல்ல. உண்மையிலேயே என்னன்னா அவங்கள விட 10-20 மடங்கு அதிகம் வெயிட்டேஜை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதை எடுத்து வச்சு இன்னைக்கும் வாழ்க்கையில் ஓடலாம் சாதிக்கலாம் என்று போய்கொண்டிருக்கும் நம்ம பெற்றோர்களுக்கு நமக்கு நாளே ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? அகைன் டு தி பர்பஸ். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளோ வந்துட்டோம், அந்த கொஞ்சம் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணிட்டோம்னா அதுலேயும் நம்ம சாதிச்சுக்கிறோம். ஏன்னா காலத்தின் கட்டாயத்தினால, ஏன்னா நீங்களும் நானும் மட்டும் நீங்கள் மட்டுமே வரல, தனி குடும்பமாகவோ இதுவோ வரல, இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் மாற்றத்தின் சூழ்நிலைகளால் நம்ம எல்லாம் வரட்டோம். எல்லாத்தோட மனசுலையும் ஆசை இருக்கு தாத்தா பாட்டியோட கதையெல்லாம் இந்த பசங்களுக்கு சொல்லணும், யூடியூப்ல யார் யாரோ தாத்தா பாட்டி சொல்றதெல்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது, நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. பட் கால சூழ்நிலைகள் நம்ம எப்படி கொண்டு போயிட்டு இருக்கு, பட் நம்ம அந்த பொறுப்பேற்று அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு முதல்ல நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு எவ்ரிடே மேடம் சொல்ற மாதிரி தி ஆர்ட் ஆஃப் தேங்கிங், எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், தேங்க்ஸ் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும்,